வணக்கம். தேனி சென்ட்ரல் டிஎன்பிசி சார்பாக அமல்ராஜ். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து போனதில் வந்து 1.1 ஃபுல்லாக பார்த்தாச்சு. கார்டிசன் ப்ராடக்ட்னா என்னது, கோஆடி ஆர்டர்டு பேர்ஸ்னா என்னது, அதாவது வரிசை ஜோடினா என்னது, கார்டிசியன் பெருக்கல்னா என்னங்கிறத பற்றி பார்த்தா. இப்போ அடுத்து பார்க்க போகிறது ரெண்டு செட்டு கடையில் இருக்கக்கூடிய தொடர்பு படுத்தக்கூடிய அந்த பெயர்களை வந்து பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா, மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம். மதிப்பகம்னா டொமைன், துணை மதிப்பகம்னா கோடொமைன், வீச்சகம்னா ரேஞ்ச். சரியா? இதில் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மதிப்பகம். மதிப்பகம்ங்கிறது என்னது, மதிப்பு அப்படின்னா என்னது, இருக்க இடத்த பொறுத்து நம்ம அடையக்கூடிய பேருக்கு பேர் என்னது, மதிப்பு. சரியா? இப்போ நான் எக்ஸுங்கிற உறுப்பில் முதல் இடத்துனே இருக்கேன். சரியா? அப்போ என் மதிப்பு எதை வச்சு வரும், நான் எழுத்தாப்புல செய்யக்கூடிய செயலை பொறுத்து என்ன செய்யும், எனக்கு மதிப்பு வரும். நான் படிக்கிறேன், அப்போ படிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு தொடர்புனால என்ன செய்யும், அந்த மதிப்பு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மதிப்பகம்னா எக்ஸில் இருக்கும் முதல் இருக்கக்கூடியது மதிப்பகம். சரியா? அந்த எக்ஸ் மூலம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், மதிப்பகத்தில் இடம் பெற முடியுமே தவிர, எக்ஸுக்கும் எக்ஸில் இருக்குது ஆனால் ஒய் கூட தொடர்பு இல்லைனா அந்த மதிப்பகத்தில் வராது. முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னது, ரெண்டு கடையிலும் தொடர்பு இருக்கணும், இதுலேருந்து அதுக்கு அம்புக்குறி போயிருக்கணும். சரியா? அப்படி இருந்தாதே என்ன செய்ய முடியும், அது மதிப்பகத்தில் இருக்க முடியும். சரி, அடுத்து துணை மதிப்பகம்னா என்னது, துணை மதிப்பகம். துணை மதிப்புங்கிற வேற ஒன்றுமே இல்லை, படிக்கிறேன் எழுதுறேன் அந்த பி செட்டில் வருது பார்த்தீங்களா, அந்த செயல்கள் பூராமே என்னதே, துணை மதிப்பகம். அதுக்கு தொடர்பு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, இருந்தாலும் இல்லாட்டி அது என்னதே, துணை மதிப்பகம். சரியா? துணையாக பக்கத்தில் நிற்கிது, ஞாபகம் வச்சுக்கோங்க, துணையாக பக்கத்தில் நிற்கிறது துணை மதிப்பகம், கோடொமைன். சரி, ரைட். அடுத்து பாருங்க, இது ரெண்டையும் தொடர்புபடுத்தி நம்ம வரிசை ஜோடி எழுதுறோம்ல, அந்த வரிசை ஜோடிகள் தான் என்னது, ரேஞ்ச். புரியுதா? சரி, ரைட். இப்போ எதாவது அங்கே கொடுத்துருக்கோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் ஆர்ஒய்னு என்னது அப்படின்னா ரிலேஷன் டு ஒய், எக்ஸுக்கும் ஒய்க்கும் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த ஒய்யில் இருக்கக்கூடிய பிக்கு வந்து இந்த ஏங்கிற உறுப்பு என்ன செய்யும், மதிப்பகமாக இருக்க முடியும். அதையும் சொல்கிறாங்க. சரியா? ரேஞ்சுக்கு அதே மாதிரி தான், இது அதோட பேசிக்கான ஃபார்மேட். இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதையும் நான் எழுத போகிறேன். சரியா? இப்போ இந்த ஏலேருந்து ஒன்றுக்கு வந்து ஒரு அரை போகுது, பியிலேருந்து மூணுக்கு ஒரு அரை போகுது. சரி, இப்போ இதில் மதிப்பகம் என்னது, மதிப்பகம்ங்கிறது என்னது, ஏயிலிருந்து பிக்கான சார்புன்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஏயிலிருந்து பிக்கான சார்பு. அப்போ ஏலேருந்து பிக்கு போகுது இந்த ஃபங்க்ஷன். அப்போ ஏ தான் முதல் இருக்குது. அப்போ கார்டிசி நம்ம வரிசை ஜோடி எழுதுறப்ப என்ன செய்யணும், ஆடாடு பேர்ஸ் எழுதுறப்ப ஏழு இருக்க உறுப்புகள் தான் முதல் வரணும். சரியா? அதே முதல் விஷயம். இப்போ டொமைன்ங்கிறது என்னது சொல்லுங்கள், டொமைன். அப்போ டொமைன் என்னவாக இருக்கும், ஏ பி, இது ரெண்டு மட்டும்தான். அப்போ வந்து என்னது, டொமைன் வந்து என்னது, ஏகமா பி மட்டும்தான் டொமைன். சரி, கோடொமைன் என்னது, ஒன்று மூணு மட்டும் எழுதிடக்கூடாது, இதில் இருக்க எல்லாமே கோடொமைன் சொன்னேன்ல. அப்போ ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நாலு அஞ்சு ஆறு, ஆறு வரைக்கும் இருக்கா, ரைட், ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய கணங்கள் வந்து என்னது, அப்போ கோடொமைன். ஆ, ரேஞ்ச். ரேஞ்ச் என்ன சொன்னேன், ஆடாடு பெருசாக எழுதுனேன், அதாவது வரிசை ஜோடிகளாக எழுத வேண்டும். அப்போ முதல் இருக்கிறது ஏ, ஏலேருந்து எதுக்கு போகுது, ஒன்றுங்கிற நம்பருக்கு போகுது. அப்போ ஏ கமா ஒன் கமா, அடுத்து பி கமா த்ரீ, பி கமா த்ரீ, இது ஆர்டர்ட் பேர்ஸ். சரியா? அப்போ இது ரேஞ்ச் முடிஞ்சா? இப்போ உங்களுக்கு புரியுதுல, இது வந்து நான் ஒரு சும்மா சாதாரணமாக கொடுத்துருக்கேன். புக்கில் வந்து இதுக்கு முதல் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புக்கில் வந்து இதில் முதல் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏயிலிருந்து முதல் லெட் ஏசி கோல்ட்டு த்ரீ கமா ஃபோர் கமா செவன் கமா எயிட், பிசி கோல்டு ஒன் கமா செவன் கமா டென், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏயிலிருந்து பிக்குனால ஏன் வச்சுங்க. அது ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், ஆறாம் மரத்தையும் போகணும், எதுலேருந்து எதுக்கு போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது. அப்போ ஏலேருந்து என்ன செய்யணும், பிக்கு ஆறாம் மார்க் போடணும், ஏயிலிருந்து பிக்கு என்ன செஞ்சிட்டேன், ஆறாம் மார்க் போட்டேன், ஏயிலிருந்து பிக்கு. சரி, அப்போ கீழே இருக்க செட்களில் எது வந்து இதுக்கு பொருத்துன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கான சார்பை குறிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டயக்ராம் போட தேவையில்ல, நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். மூணு, ரைட்டு, மூணுலேருந்து எதுக்கு போகுது, ஏழுக்கு போகுது, மூணுலேருந்து ஏழுக்கு, நாலுலேருந்து ஏழுக்கு போகுது, மூணுலேருந்து ஏழுக்கு, நாலுலேருந்து ஏழுக்கு போகுது, அடுத்து ஏழுலேருந்து பத்துக்கு போகுது, ஏழுலேருந்து பத்துக்கு
போகுது, ஏழுல இருந்து என்ன செய்யுது, பத்துக்கு போகுது, ஏழுல இருந்து பத்துக்கு போகுது, அடுத்து எட்டுல இருந்து எதுக்கு போகுது, எட்டுல இருந்து ஒண்ணுக்கு போகுது, கரெக்ட். எட்டுல இருந்து ஒண்ணுங்கிற நம்பருக்கு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அப்ப பாருங்க, இங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் என்ன செய்யுது, இந்த பக்கம் இருக்கக்கூடியதை விளக்குது, விளக்குதுல. அப்ப வந்து என்ன, அது ஒரு உறவு, புரியுறதா? இந்த பக்கம் இருந்து என்ன செய்யுது, இந்த பக்கம் எல்லாத்துக்கும் விளக்குகிறது, இது ஒரு உறவு. சரி, இப்ப இதுல பாருங்க, 3,1, 4,12. அப்ப என்ன செய்யணும், 3 to 1 போனா 4 to 12 காண. அப்ப என்ன பண்ணுவீங்க, 4 to 12 என்ன செய்யல, இல்ல 4 இருக்கு, ஆனா 12 உறுப்பு எங்க இல்ல, இல்ல இந்த இடத்துல இல்ல நம்மளுக்கு, 4 to 12 என்ன செய்யல, இல்ல. அப்ப இதுக்கு போல, அப்ப ஏல இருந்து பிக்கு வந்து என்ன செய்யாது, உறவாகாது. ஏல இருந்து பிக்கு என்ன செய்யாது, இது உறவு ஆகாது, புரியுதா? அப்ப வந்து இதுல இருந்து போன, அப்ப என்ன கிடையாது, இட்ஸ் நாட் அ ரிலேஷன். எதுக்கு, ஏ டு பிக்கு இது வந்து ரிலேஷன் கிடையாது. அப்ப அதில் சிம்பிள் மட்டும் போற, நீ எழுதிக்கங்க, சரியா? இது ரிலேஷன் கிடையாது, இது ரிலேஷன். ஓகே, ரைட், புரியுது. அப்ப அடுத்த ப்ராப்ளம், இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி இது எழுதிக்கணும். ஏபி எது, ஏ இது பி நம்மளுக்கு தெரியணும்ல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனா அதே எழுதணும், ஏக்கு ஏல இருந்து, ஏயிலிருந்து ஏயிலிருந்து பிக்கான சார்பு. அப்போ ஏல இருந்து பிக்கு போகுது, இங்கிருந்து இதுக்கு ஆரம்பமாக இருக்கு போகணும், மாறி வரக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10,1 கொடுத்துருக்காங்கன்னா தப்பு, சரியா? அப்படியும் வரக்கூடாது. இப்போ இதில் பாருங்க, எடுத்துக்கோங்க, முதல் எடுத்தனே என்ன கொடுத்துருக்காங்க, இதில் 3 to 7, 3 to 7, ரைட். அடுத்து 4 to 10, 4 to 10, இதுவும் ரைட். அடுத்து 7 to 7, இதுவும் இருக்கு, 7 to 7, ரைட். அடுத்து 8 to 7, 8 to 7, இதுவும் கரெக்ட். அடுத்து பாருங்க, 8 to 11, 11 உறுப்பே இல்லை, சரியா? 8 to 10 இருக்கு, 8 to 10 இருக்கு, ஆனால் 8 என்ன செய்யுது, இன்னொரு உறுப்பு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 8 இன்னொரு உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 8 to 11 உறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு உறுப்பே இல்லை நம்மகிட்ட, 8 to 11 வெளியில் போயிடுச்சு, 11 நம்பர் என்ன வச்சிருச்சு, இந்த பிங்கிற கணத்தை விட்டே என்ன வச்சிருச்சது, வெளியில் போயிடுச்சு, அதனால் என்ன செய்ய முடியாது, இது செட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. 8 to 11 வெளியில் போயிருச்சுல, 11 உறுப்பு இல்லை. அப்போ வந்து என்ன கிடையாது, இது செட்டு கிடையாது, ரிலேஷன் கிடையாது, செட்டு தான், இதுக்கு என்ன ரிலேஷன் கிடையாது. இந்த பி இந்த 1 உறுப்பு தனியாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் இங்கே 11 உறுப்பு இதில் இல்லை, அப்படி தானே, 11 உறுப்பு இதில் கிடையாது, வெளியில் போயிட்டதுனால இது என்ன கிடையாது, நாட் அ ஃபங்க்ஷன், புரியுதா? ரைட். இப்போ இதோட என்ன செஞ்சிட்டோம், நம்ம இந்த கிளாஸை முடிக்கிறோம், நம்ம அடுத்த கிளாஸில் வந்து என்ன செய்யலாம், அடுத்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம், சரிங்களா? நன்றி, வணக்கம்.